நான் இந்த படம் பண்ணுறோடனே கழகத்தலைவனில் உதய் சாருக்கு லவ் பண்ணது எப்படி இருக்கும் ஏன்னா உதய் சார் லவ் பண்ணும்போது பையன் குழந்தமாக ஆகிடுவார். ஆனால் நாங்கள் லவ்வே வைக்கல, ஏன்னா ஒரு குழந்தைய ஆகக்கூடாது மாமன்னன் இல்லை அப்படின்ட்டு நான் லவ்வே வைக்கல. ஆனால் இப்போது இது பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தோணுது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு என்ன பேசுன்னு தெரில. நீ எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெட் ஜெயிண்ட் மேடைக்கு பழகிக்கிட்டு இருக்கேன், ரெட் ஜெயிண்ட்டோட மேடைக்கு. ஏன்னா அடுத்த மேடையில் ரெட் ஜெயிண்ட். முதல்ல மகிழ் திருமணி சார் சொல்லணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பரியேறும் பெருமாள் ஸ்பெஷல் ஷோ போட்டோம், அதுக்கு முடி நான் மகிழ் திருமணி சாரை பார்த்தது இல்லை. படம் முடிச்சுட்டு நிறைய பேர் வெளியே வரும்போது ஒரு உயரமான வால் வந்து ரொம்ப கம்பீரமான குரலில் மாறி ரொம்ப அழகான நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கையை பிடிச்சி, ஏன்னா அவள் கை பெருசாக இருந்துச்சு என் கை ரொம்ப சிறுசு, கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனார். அன்னையிலேருந்து தான் எனக்கு அந்த அவரோட படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அவர் படத்தில் இருக்கிற அந்த அவர் பேசின மாதிரியே அந்த படத்தில் ஒரு அமைதி இருக்கும், பயங்கரமான ஆக்ஷன் படமாக தான் இருக்கும் ஆனால் அவருக்கு ஒரு அமைதி இருக்கும். தொந்தரவே பண்ணாமல் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தனியாக உட்காந்து ஒரு நதியை பார்த்த மாதிரி சத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். அவரோட எல்லா படத்துலேயுமே அந்த அமைதி இருக்குது, பயங்கரமான சண்டைகள் இருக்குது ஆனால் அது எல்லாமே அது சண்டை போடுற மனிதர்களுக்குள்ள அமைதி இருக்குல்ல, அது வில்லனாக இருக்கட்டும் அல்லது வந்து ஹீரோவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளேயும் அமைதியை ஃபாலோ பண்ணி அவர் ஒன்று ப்ளே பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ படம் நமக்கு கனெக்ட் ஆகாட்ட கூட நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்க வைக்கும். அந்த அது மட்டும் இல்லாமல் அவரோட லவ், அவர் காட்டுற காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது தடமாகட்டும் தடையற தாக்கட்டும். இன்னொரு படம் மீகாமன்ல வந்து எனக்கு அந்த லவ் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மட்டும்லாம் இருக்கும். நான் இந்த படம் பண்ணுறோடனே இந்த கழகத்தலைவனில் உதய் சாருக்கு லவ் போர்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா உதய் சார் லவ் பண்ணும்போது பையன் குழந்தமாக ஆகிடுவார். ஆனால் நாங்கள் லவ்வே வைக்கல, ஏன்னா ஒரு குழந்தைய ஆகக்கூடாது மாமன்னன் இல்லை அப்படின்ட்டு நான் லவ்வே வைக்கல. ஆனால் இப்போது இது பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தோணுது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அடுத்து உதய் சார், உதய் சாரை பற்றி எப்படி சொல்கிறது, கடைசி படம் வாங்க சார் பண்ணலான்னு கூப்பிட்டாரு, வரவங்க எல்லாரும் படம் பண்ணுறாங்க, கீழே உட்காந்துக்க ராஜேஷ் சார் ஓகே ஓகே டூ பண்ணுற அப்படிங்கிறாரு, மேலே வந்து அவர் நெஞ்சுக்கு இது டூ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ மாமன் கடைசி படம் கிடையாது அப்படி முடியாது போச்சு. என்ன சொல்கிறது, ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்க பயம்தான் தொடங்க நம்ம பழகிறதுக்கு முன்னாடி நம்ம மனிதர்களில் நம்மளோட கதையை நம்மளோட உலகத்தை நம்மளோட இயக்கத்தை கனவை எப்படி இவட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி இவட்ட சொல்கிறது, இவ்வளோ போய் உயரத்துலேருந்து வர்றாரு இவ்வளோ போய் இடத்துலேருந்து வர்றாரு எப்படி இவட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிற பொய்ய தயக்கம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஆசையாக கூப்பிட்டாரு, ஆசையாக கூப்பிட்டு வாங்க நீங்கள் உங்களோட தான் படம் பண்ணணும்னு கூப்பிடும்போது போயாச்சு. எப்படி பண்ணுவாருன்னு யோசித்து பார்த்தா அவர் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்கிட்டு தான் மாமன்னன் ஆரம்பித்தார். அதுவே எனக்கு ரொம்ப அது அன்பிலிபிள், ஏன்னா நம்பவே முடியல, ரொம்ப நெருக்கமாக ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் வந்து நடிக்க வந்தார். அது எனக்கு ரொம்பவே மாமன்னனில் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பெரியம் பெருமாள் கர்ணனில் ரொம்ப ப்ரெஷராக ஒர்க் பண்ணேன். ப்ரெஷர் தான் எனக்கு நானே போட்டுக்கிட்ட ப்ரெஷர் தான், ப்ரொடியூசர்ஸ்லாம் கொடுக்கல, ஆனால் மாமன்னில் அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கல நான். அதுக்கு காரணம் வெளிச்சி தான் கேட்ட எல்லாமே இருந்துச்சு, கேட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ரசித்து ரசித்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ரெட் ஜெயின் மூவிஸும் உதய் சார் தான், நீ அவர் பார்த்துட்டே இருப்பார், என்ன கேட்டாலும் கொடுத்துட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே. கிட்டத்தட்ட வந்து அவர் நடித்த படத்துலேயே அதிக நாள் ஷூட் பண்ண படம், ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்துன்னு சொல்லுவார், அதனால் அதிக நாள் ஷூட் பண்ண படம் என் படமாக தான் இருக்கும். நிச்சயமாக அதுக்கான வேல்யூ படத்தில் இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து கலையரசன் நடிச்சிருக்கான், யார் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா ஏன்னா உதய் சார் வந்து என்ன பண்ணுவார்னா, எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, உதய் சார் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க கூட அவங்க சார் அவங்களுக்கு இது ஓகேவா, அவங்களுக்கு இது அவங்களுக்கு உதய் சார் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க கூட அவங்களோட பேர் ஞாபகம் வச்சு
நம்ம அவங்களை ஏதாவது ட்ரீட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதாவது சீன் பண்ணுறோம், அல்ல அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவங்கள வேலை வாங்குறோம் அப்படின்னா, ஏன் சார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஓகேவா நல்லா பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அதை கண்காணிச்சிட்டே இருப்பாரு. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உதய் சார் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நிச்சயமாக கழகத் தலைவன் வந்து மாமன்னுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மாமன்னுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய படமாக இருக்கும். ஆக்ஷன் பண்ணிட்டு வருவார் என்கிட்ட, அதனால் கண்டு மாமன்னனும் கழகத் தலைவனும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நன்றி, தேங்க்யூ.